குமாரன் பசுத்த ஆவியானுடைய நாமம் நம் அனைவரையும் ஆசிர்வித்து காப்பதாக ஆமீன் கிறிஸ்துக்கள் எனக்கு அன்பான தமிழ் சுஷ லுத்தன திருச்சபையினுடைய சபை மக்களே உங்கள் அனைவருக்கும் டிஎல்சி வெஸ்ட் ரீஜன் கோயம்புத்தூர் சார்பாக உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம் இந்த நாளிலும் டிஎல்சி ப்ரேயர் ஹவர் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம் இதில் பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகின்றோம் இந்த நிகழ்ச்சியை நாம் ஜபத்தோடு நாம் ஆரம்பிக்கப் போகின்றோம் கோவை சபை குரு ஐயா ரெவரன் நெல்சன் ஜார்ஜ் அவர்கள் ஜபத்திலே நம்மை வழிநடத்துவார்கள் கண்களை மூடி ஆண்டவரே நோக்கி நாம் ஜபத்தை எடுப்போம் மிகுந்த கிருபை மிரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டு இந்த மாலை வெளியே சுவாமியினுடைய திருக்கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம் கத்தர் நீர் எங்களுக்கு பாராட்டின நன்மையான ஈவுகள் அனைத்தும் அது எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பாடமாய் அமைகிறது குறிப்பாக கொரோனா வைரஸ் பாதிப்பு நிமித்தமாக தமிழக அரசு பிறப்பித்த ஊரடங்கு உத்தரவின் இந்த காலகட்டங்களிலே எங்களை நாங்கள் தனிமைப்படுத்தினவர்களாக அவரவர்கள் தாங்கள் இருக்கின்ற இல்லத்திலிருந்து ஜெபிப்பதற்கு நீர் வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறீர் இந்த ஜெப வேளையும் நீர் எங்களுக்கு அருளி இருக்கிறீர் மாகாணம் பேராயர் அவர்கள் தங்களுடைய உள்ளான இருதயத்திலே தூண்டப்பட்டவராக அனைத்து குருசேகரங்களிலும் அனைத்து இடங்களிலும் ஆண்டுடைய நாமம் அகிமையடைய இன்னும் இருக்கக்கூடிய பாதிப்புகளிலிருந்து இந்த சமூகமும் இந்த நாடும் இந்த உலகமும் அது விடுதலை பெற ஆண்டவர் நாங்கள் ஜெபத்தை உடைக்கிறோம் எங்களுடைய சிறு ஜெபத்தையும் கத்த நீர் கேட்கிறவராக இருக்கிறீர் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னவர் நீர் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னவர் நீர் எங்களுடைய இந்த வேளையிலும் ஆண்டவர் நீர் உடைய தெய்வீக பிரசன்னத்தை கொடுத்து இந்த ஜெப வேலையை அனைவருக்கும் நீர் ஆஸ்வதித்து தரும் இதில் இணையப்பெறுகிற ஒவ்வொருவரும் நம்முடைய தெய்வீக நாமத்தை தொடர்ந்து அறிக்கை செய்கின்றவர்களாக உண்மையான விசுவாசத்தோடு கூட கேட்கின்றவர்களாக ஆண்டு விடுதலையை நோக்கி நாங்கள் பிரயாணப்படுவதற்கு இந்த ஜப வேளையும் எங்களுக்கு ஒரு அமைப்பாய் இருந்து எங்களை வழிநடத்திட வேண்டுகிறோம் கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபங்கேடும் பிதாவே ஆமேன் ஆண்டுடைய நாமத்திற்கு புகழ்ச்சி உண்டாக ஞானப்பாட்டிலே இருநூற்றி பத்தாவது ஞான பாடல் கர்த்தாவே உம் தோதரிப்போம் என்ற பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நூற்றி இருபத்தி ஓராவது சங்கீதத்தை வாசிக்க கேட்போம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் உன் காலை தள்ளாட விட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை இல்லை கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வரது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை கர்த்தர் உன்னை எல்லாத்தையும் விளக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்பது டிஎல்சி கோயம்புத்தூர் பயனுடைய சிறப்பு பாடலை கேட்போம் ஆண்டுடைய வார்த்தையை ரெவரன் டாக்டர் கிருச்சியின் சாம்ராஜ் ஐயா அவர்கள் வழங்குவார்கள் பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக அன்பு திருச்சபை சௌர சகோதரிகளே ஒரு இக்கட்டான மிகவும் வித்தியாசமான சூழ்நிலையில் நாம் இன்று நிற்கின்றோம் கோவிட் நைன்டீன் கண்ணுக்கு தெரியாத இந்த விஷக்கிருமி கிருமி ஆயிரக்கணக்கான உயிர்களை உலகமெங்கும் வாரிக் கொண்டு சென்று விட்டது இன்னொரு பக்கத்தில் இன்னும் எத்தனை வாரங்கள் எத்தனை நாட்கள் எத்தனை மாதங்கள் என்ற இப்படிப்பட்ட கேள்விகள் மத்தியில் நாம் இன்று பரலோக தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி அவருடைய கிரு மன்றாட வந்திருக்கின்றோம் ஆபத்து சிறியதாக இருந்தால் எச்சரிப்பும் சிறியதாக இருக்கும் ஆனால் வரும் ஆபத்து பெரியதாக இருந்தால் எச்சரிப்பும் பெரியதாக ஒரு வேலை கடுமையாக இருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாட்களிலே ஒன்றை மட்டும் ஆழமாக உணர முடிகிறது ஆண்டவர் தாம் படைத்த மனு ஒரு செய்தியை அனுப்புகிறார் ஒரு எச்சரிப்பின் செய்தியாக அல்லது வரக்கூடிய ஆபத்தை குறித்தோ அல்லது ஏதோ ஒன்றை தம் மனதில் உள்ளதை ஆண்டவர் வெளிப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட ஒரு காரிய நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நேரம் குறைவாக இருப்பதினால் சற்று வேகமாக சுருக்கமாக நான் பகிர்ந்து கொள்கின்றேன் வேதத்தில் அநேக உதாரணங்களை நாம் பார்க்கலாம் யோனா முதலாம் அதிகாரத்தில் இப்படியாக வாசிக்கின்றோம் யோனா முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நினைவேயின் அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது நினைவேயின் அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது அதனால் நினைவே அழிக்கப்படும் என்று ஆண்டவர் தீர்மானம் செய்கின்றார் நினைவை அழிக்கப்பட வேண்டும் அதோடு கூட விட்டுவிடாமல் அந்த செய்தியை சொல்வதற்காக தன் திருக்கதி யோனாவை ஆண்டவர் அங்கு அனுப்புகிறார் எச்சரிப்பின் சத்தம் அன்று அந்த பட்டணம் முழுவதும் கிராமங்கள் முழுவதும் துணிக்கின்றது நடந்தது என்ன ஒரு பெரும் மனம் திரும்புதலின் தீ நாடு முழுவதும் பற்றி எறிகிறது நாட்டின் முதல் மனிதன் அந்த ராஜா முதற்கொண்டு சகல மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு கடைசி நபர் வரை உபவாசம் இருந்து பாவமணிப்பு கேட்டு மனம் திரும்பி ஜனமே முழு நாடே ஜெபிக்கின்றார்கள் ஒரு நாடு சுத்தமாகிறது ஒரு நாடு சுத்தமாகிறது ஒரு தேசம் தூய்மைப்படுத்தப்படுகிறது மக்கள் மனம் திரும்பினதினால் அவர்கள் ஜெபம் பரலோக தீர்ப்பையே மாற்றி போட்டது ஐ ரிப்பீட் மக்கள் மனம் திரும்பி ஜபித்ததினால் அவருடைய ஜெபம் பரலோகத்தின் தீர்ப்பை மாற்றி போட்டது என் அன்பு சகோதர சகோதரிகளே யோவான் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இப்படியாக நாம் வாசிக்கின்றோம் அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் அதை செய்யாதிருந்தார் தன் பொல்லாத வழியில் இருந்து விலகி மனம் திரும்பின ஒரு பாவியின் ஜெபம் அது பரலோகத்தை அசைக்கின்றது தீர்ப்பையே மாற்றி போடுகிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே என்னுடைய செய்தியை கேட்டுக்கொண்டுக்கின்ற இந்த உலகத்தில் நிற்கின்ற அநேக மக்களே ஆக்தான் இன்று நான் சொல்ல விரும்புகின்றேன் இந்த முக்கியமான காலகட்டத்தில் ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு பணி உண்டு என் அன்பு திருச்சபையே உனக்கு ஒரு பொறுப்பு உண்டு உனக்கு ஒரு பொறுப்பு உண்டு அதனால்தான் இன்று நாம் கூடி இருக்கின்றோம் சேர்ந்து ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம் பரத்திற்கு நேராக மன்றாட அழுது புலம்ப வந்திருக்கின்றோம் ஆண்டவர் சேமத்தை கட்டளையிடுவார் இன்று அநேகர் சொல்வதை நான் கேட்கின்றேன் இப்பொழுது என் ஜெப நேரம் கூடியுள்ளது இந்த காலங்களிலே ரெண்டு மாதங்களாக இந்த நாட்களிலே ஆண்டவரை நான் அதிகமாக தேட ஆரம்பித்திருக்கின்றேன் வேதத்தை நேசிக்கின்றேன் வேதத்தை வாசிக்கின்றேன் மிக்க சந்தோஷம் சகோதரனே மிக்க சந்தோஷம் என் அருமையான சகோதரியே இந்த லாக்டவுனுக்கு பிறகும் இந்த ஜெப வாழ்க்கை தொடரட்டும் இதற்கு பிறகும் ஆண்டவரை தேடுகின்ற அந்த அன்பு தொடரட்டும் கத்தரவனை ஆஸ்வதிப்பார் டிசம்பர் ரெண்டாயிரத்தி நாலு சுனாமி கடலோர பகுதிகளை மிகவும் கடுமையான தாக்கின காலம் அது நான் தரகம்பாடியில் அங்கு பணி செய்து கொண்டிருக்கின்றேன் சுற்றி பல தேவைகள் மக்களுக்கு அநேக பயம் அவருடைய எதிர்காலத்தை குறித்து பலவிதமான கேள்விகள் அப்போது ஒரு சகோதரி என்னிடம் வந்து கேட்ட ஒரு கேள்வி இன்னும் என்னுடைய காதில் ஒழித்து கொண்டே இருக்கின்றது இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் வந்து கேட்டார்கள் ஐயா இந்த சுனாமியை பற்றி மற்றும் இந்த சூழ்நிலையை பற்றி உங்களுடைய வேதம் என்ன சொல்கிறது உங்களுடைய வேதம் என்ன சொல்கின்றது வாட் இஸ் யுவர் ஸ்கிரிப்சர் சே அபவுட் திஸ் என் அன்பு திருச்சபை மக்களே மக்கள் பதிலை தேடுகின்றார்கள் பதிலை தேடுகின்றார்கள் என் அன்பு நண்பரே இன்றைய நவீன உலகத்தில் சிறந்த விஞ்ஞானிகள் உண்டு திறமையான அரசியல் தலைவர்கள் உண்டு தேச தலைவர்கள் உண்டு மற்ற நாடுகளை பயமுறுத்தும் வல்லரசுகளும் உண்டு ஆனால் இன்று யாரிடமும் இந்த சூழ்நிலைக்கு பதில் இல்லை பதில் இல்லை தேடிக் இருக்கின்றார்கள் விஞ்ஞானிகளும் தேடுகின்றார்கள் தலைவர்களும் தேடுகிறார்கள் நாடுகளும் தேடிக்கொண்டிருக்கின்றது வல்லரசு நாடுகள் இன்று தடுமாறிக் கொண்டிருக்கின்றன அன்பு திருச்சபை சதுரனே சகோதரியே இந்த பதட்டமான சூழ்நிலையில் முதலில் நாம் ஆயத்தமாகுவோம் திருச்சபையாக இன்றைக்கு நாம் ஆயத்தமாகுவோம் நம்மை சரிப்படுத்திக் கொள்வோம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம் ஆண்டவருடைய அழைப்புக்கு நேராக இன்றைய நாட்களில் நாம் அநேக அதிகமாக கேள்விப்படுகின்ற வார்த்தைகளில் ஒன்று சோஷியல் டிஸ்டன்சிங் சோஷியல் டிஸ்டன்சிங் சமூக இடைவெளி என் அன்பு நண்பரே சகோதரிய சகோதரியே நான் அதிகமாக நேசிக்கின்ற வாலிப பிள்ளைகளே சமூக இடைவெளி சோஷியல் டிஸ்டன்சிங் பட் டோன்ட் டிஸ்டன்ஸ் யோர் செல்ஃப் ஃப்ரம் காட் யூ கேன் டிஸ்டன்ஸ் யோர் செல்ஃப் மனிதர்களுக்குள்ளாக நாம் சமூக இடைவெளியை வைத்து கொள்ளலாம் ஆனால் ஆண்டவருக்கு ஆண்டவரோடு கூட இருக்கின்ற அந்த இடைவெளி தயவுசெய்து அதை எந்த விதத்திலும் அதை அதை நாம் துண்டிக்க வேண்டாம் இந்த உறவு மிகவும் நெருக்கமாக வருகின்ற நாட்களிலே காணப்படட்டும் உனை ஆசீர்வதிப்பார் ஒரு பாடலின் வரி எனக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது ஆயத்தமாக ஆயத்தப்படுத்து வருகை மிக சமீபம் ஆயத்தமாக ஆயத்தப்படுத்து வருகை மிக சமீபம் ஆம் பிரியமானவர்களே நினைவே பட்டணத்துக்கு இறங்கின தெய்வம் நமக்கும் இறங்குவார் நம்முடைய ஜபத்தையும் அவர் கேட்பார் அவர் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஒரு தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஒரு தேவன் ஒரு பாவியை மனம் திரும்பி தன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் போது நிச்சயம் நாம் பருவத்தில் இருந்து ஒரு பெரும் அற்புத திருப்பத்தை திருப்புதல் திருப்புதலை நாம் எதிர்பார்க்கலாம் இந்த கொரோனா காலம் ஆரம்பிக்க ஆரம்ப ஆரம்ப சூழ்நிலையில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வசனம் சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்தாம் வசனம் சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்து அதை வாசிக்கின்றேன் தீங்கு நாளில் அவர் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என் அன்பு திருச்சபை சௌர சகோதரிகளே தீங்கு நாள் கடந்து வரும் நம்மை சுற்றி இருக்கும் நாம் அதை கண்ணாலே பார்ப்போம் ஆனால் இந்த தேவன் இந்த தேவன் நேற்றும் இன்றும் என்று மாறாத இந்த தேவன் தம் பிள்ளைகளை தம் கூடார மறைவியிலே மறைத்து ஒழித்து வைப்பாராம் எத்தனை அன்பான தெய்வம் பிரியமானவளே எத்தனை அன்பான தெய்வம் மனம் திரும்பும் போது தன் முடிவையே மாற்றிக்கொள்கின்ற ஒரு தெய்வம் நாம் மன திரும்பி ஆண்டவரை நோக்கி நாம் கதறி போது அவருடைய கால்களை பிடிக்கும்போது நம்முடைய ஜெபம் அவருடைய முடிவையும் மாற்றுகின்றது தீங்கு நாளில் உன் கூடார மறைவில் அவர் உன்னை மறைத்து ஒழித்து வைப்பார் என் அன்பு திருச்சபையே சகோதர சகோதரிகளே வாலிப பிள்ளைகளே சிறு பிள்ளைகளே விட்டுவிடாதே இந்த நாட்களில் நீ கற்றுக்கொண்ட ஜப இந்த அருமையான ஒரு பழக்கம் ஜெபிக்கின்ற இந்த பழக்கம் கூட்டிக்கொள் தொடர்ந்து இதை செய்து கொண்டே இரு பல ஆயிரங்களுக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பார் காட் பிளெஸ்யூ வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம் ரெண்டு நாளாகமும் ஏழாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் ரெண்டு நாளாகமும் ஏழாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் வாசிக்கும்படியாக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி இரண்டாவது நாளாகமும் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் அன்பானவர்களே இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்ற பலவிதமான நெருக்கங்கள் போராட்டங்கள் வாதைகள் கொள்ளை நோய்கள் துன்பங்கள் இவற்றிற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன என்று நாம் யோசித்து பார்த்தால் பாவம் என்பது தெளிவாக நமக்கு எல்லாருக்கும் தெரிகிறது என்ன அன்பானவர்களே உலகத்தில் எத்தனையோ அழிவுகளை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு வைரஸ் மூலமாக பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலை ஏதோ ஒரு குறிப்பிட்ட தேசம் மாத்திரமல்ல குறிப்பிட்ட பகுதி மாத்திரமல்ல உலகத்திலே உலகம் முழுமைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் கலங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே நாம் காணப்படுகின்றோம் இதற்கெல்லாம் ஒரு ரெமெடி என்ன என்று நாம் பார்க்கும்போது இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் ஆக இப்படிப்பட்ட ஒரு ஆபத்துகளிலிருந்து இந்த தேசம் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் உலகம் ஒரு சகஜ நிலைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அது ஆண்டுடைய கிருபையால் மாத்திரமே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அதற்கான ரெமெடியை கர்த்தர் இங்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டுடைய சமூகத்திலே நம்முடைய முழங்கால்களை முடக்கி நாம் செய்த பாவங்களுக்காக மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டுடைய ரத்தத்தினாலே கழுவப்படும் போது தான் நாம் மாத்திரமல்ல நம்முடைய தேசம் மாத்திரமல்ல உலகம் முழுமைக்கும் ஒரு பெரிய ஆசிர்வாதம் பாதுகாப்பு நோயிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே நம்முடைய முழங்கால்கள் முடங்கப்பட வேண்டும் ஆகவே நாம் ஜெப சில குறிப்புகளுக்காக நாம் ஜெபித்து ஆண்டுடைய சமூகத்திலிருந்து அற்புதத்தை பெறப்போகிறோம் இப்பொழுது அனைவருமாக சேர்ந்து ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா என்ற பாடலை ஜபத் ஜபநிலையிலே பாடுவோம் கொரோனா வைரஸ் இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறது இதுவரை உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை நாம் பார்த்தது கிடையாது நாம் பார்த்திருக்கிறோம் பலவிதமான நெருக்கங்களை புயலை நாம் பார்த்திருக்கின்றோம் பூமி அதிர்ச்சியை பார்த்திருக்கிறோம் காடுகள் எரிந்து நாசமாகக்கூடிய எல்லாம் பார்க்கின்றோம் சுனாமியை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இவற்றின் மூலமாக பாதிக்கப்பட்டது குறிப்பிட்ட நாடுகள் குறிப்பிட்ட இடங்கள் மாத்திரம்தான் ஆனால் இந்த வைரஸின் மூலமாக இன்றைக்கு உலகம் முழுவதும் அது பாதிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு உலகம் முழுவதும் இதுவரை ஏறத்தாழ ஐம்பது லட்சம் பேருக்கு மேலாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மூன்றரை லட்சம் பேர் அவர்கள் மரணத்தை தழுவியிருக்கிறார்கள் ஒரு பெரிய ஆபத்தை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இது ஆண்டனுடைய நாமம் மய்மைப்படும்படியாக ஆண்டுடைய அற்புதத்தை நாம் எதிர்பார்க்கின்றோம் ஆகவே இந்த கொரோனா வைரஸிலிருந்து ஆண்டவர் இந்த உலகத்தை மீட்டெடுக்கும்படியாக அந்த குறிப்புக்காக நாம் ஜெபிப்போம் ஜபம் செய்வோமாக துதியில் மத்தியில் வாசம் செய்து வருகிற அன்பின் கடவுளே இந்த அருமையான இந்த ஜப நேரத்திற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை ஏறடிக்கணும் ராஜா நாங்கள் குடும்பமாக திருச்சபையாக அமர்ந்திருந்து இந்த கொரோனா வைரஸிலிருந்து மெய்யான விடுதலை கொடுக்க உடைய உம்முடைய நாங்கள் கடந்து வருகிறோம் ராஜா வாதையானது உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லியிருக்க நேச தான் ராஜா எப்படியாக அந்த வைரஸ் கடந்து வந்ததோ அப்படியாக திரும்பி செல்லக்கூடிய ஒரு வல்லமையும் ஒரு அற்புதத்தையும் தேவநாயக கருத்தனை செய்து தரும் முடியாது சமூகத்தில் ஜெபிக்க ராஜா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வருகிறோம் ராஜா பாதிக்கப்பட்ட மக்களுக்காக செவிக்கிறோம் ராஜா அந்த பாதிப்பிலிருந்து மெய்யான விடுதலை தேவநாயக கருத்தினை கொடுக்க முடியாய் ஜெபிக்க ராஜா அதே போல இறந்து தவிக்கிற குடும்பத்தாரக்கா ஜபிக்கிறோம் அவருடைய குடும்பத்தில் மெய்யான ஆறுதலின் தேர்தலின் தேவநாயக்கத்தினை கொடுக்க முடியாது சமத்தில் ராஜா உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை நாங்கள் விசுவாசிக்கணும் அப்படியாக ஒரு அதிசயமான காரியத்தையும் ஒரு அற்புதமான காரியத்தையும் தேவநாயக்கத்தினை செய்து தர முடியாது சமத்தில் ஜபிக்க ராஜா விசேஷமாக நாங்கள் கேட்ட உமுடைய தியானத்தின் பிரகாரமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது நினைவா தேசமானது அழியப்படுகிற நேரத்தில் ராஜா எல்லாரும் திரும்ப வேண்டும் என்று சொல்கிறார்கள் ராஜா அதே போல நாங்கள் சமூகத்திலே நாங்கள் செய்த பாவங்களுக்காக குற்றங்களுக்காக கடந்து வருகிறோம் ராஜா எங்களுடைய பாவ குற்றங்களை நினையாமல் ராஜா இந்த மெய்யாக அற்புத கரங்களை நீட்டி ராஜா மெய்யான சுகத்திய பலனையும் ராஜா நீ தருமுடியா செவிக்கிறோம் விசேஷமாக இந்த வைரஸிலிருந்து மெய்யான விடுதலை நீ தருமுடியா ராஜா எங்களுடைய இந்திய தேசத்திற்காக செவிக்கிறோம் எங்களுடைய இந்திய தேசத்தின் பாதிப்பு குறைவாக இருந்தால் ராஜா அந்த அந்த பாதிப்பானது ராஜா மெய்யாகவே ஒன்றுமில்லாமல் போகக்கூடிய அளவிற்கு ராஜா நீர் செய்து தர முடியா சமத்தில் ஜோபிக்க ராஜா உலகமே இந்த கொரோனா வைரஸ்னாலே ராஜா ஸ்தாமிக்கப்பட்டிருக்க நிலைமையை அறிந்திருக்கிற ராஜா நீர் அற்புதங்களை செய்கின்ற தாப்பு நாங்கள் பார்க்கின்றோம் நீர் அற்புதங்களை செய்து வழிநடத்துகிற ஆண்டவன் நாங்கள் ராஜா அப்படியாக ஒரு விஷயா எங்கள் மேலே இறங்கிய ராஜா எங்கள் மேலே ராஜா நீர் மனது ராஜா மெய்யான விடுதலை தேவநாயக்கத்திற்கு கொடுக்க முடியாது ராஜா நீ செய்ய வல்லவர் நீ செய்ய போவதற்காக கொடான கூடத்தை நடிக்கிறோம் அல்ல தந்தியே ஆமேன் வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே பொல்லாபு நேரிடாது நேரிடாது மகனே உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார் அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாஸ்கை கேட்போம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்று முதல் ஐந்து வசனங்கள் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று முதல் ஐந்து வசனங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் சமுத் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினாலே பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் ஒரு நதி உண்டு அதன் நீர்க்கால் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்தலத்தையும் தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் தேவன் அது நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மய்மை உண்டாவதாக ஆதியிலே போதும் எப்போதுமான சதா காலங்களில் இருக்கிறபடியே ஆமீன் அன்பாண்டுடைய நாம் வசிக்கக்கூடிய இந்திய தேசம் நம்முடைய தமிழ்நாடு நம்முடைய தேசத்திற்காக திறப்பின் வாசலிலே நின்று ஆண்டவிடத்திலே மன்றாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்திய தேசத்திலே நூற்றி முப்பது கோடி மக்கள் இருக்கின்றார்கள் இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பின் மூலமாக பொருளாதாரத்திலே ஒரு பெரிய ஒரு சீர்குலைவு ஏற்பட்டிருக்கிறது ஏழை எளிய மக்கள் உணவுக்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலை தங்குவதற்கு இடமில்லாத ஒரு சூழ்நிலை அடுத்தது என்ன செய்வோம் என்கிற நிலையிலே கவலையோடு கண்ணீரோடு இருக்கக்கூடிய மக்களையெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய உள்ளம் அது கலக்கம் அடைகின்றது எல்லாவற்றையும் இழந்த நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்காக நம்முடைய தேசத்திற்காக பொருளாதார சீர்குலைவெல்லாம் மாற்றப்படும்படியாக ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்கும்படியாக நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் இந்திய தேசத்தில் இதுவரை இந்த கொரோனா வைரஸிற்கான பாதிப்பு ஒரு லட்சத்தை தாண்டி ஒரு லட்சத்தை பத்தாயிரத்தை அது தொட்டிருக்கிறது அதே போல் ஒவ்வொரு மாநிலத்திலும் அது பெரிய பாதிப்பை கொண்டு வந்திருக்கிறது மகாராஷ்டிரா தமிழ்நாடு குஜராத் டெல்லி ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் இப்படிப்பட்ட மாநிலங்களிலே பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது ஆகவே நம்முடைய தமிழகத்திலும் அதிக பாதிப்பு ஆகவே இந்திய தேசத்திற்காக ஜெபிக்க நெல்சன் ஜார்ஜ் ஐயா அவர்கள் தொலை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி தொடர்ந்து நாம் ஜெபத்தை தேர் மிகுந்த கருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டுவுரேன் இந்த தொடர் ஜெப நிகழ்வில் உங்களுடைய பிரசுத்த பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொரு நிலையிலும் நாங்கள் உணர்ந்தவர்களாக நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டுகிறேன் நாங்கள் கூப்பிடுகிற எங்களுடைய சத்தத்தை கத்த நீர் கேட்கிறவராய் எங்களுக்கு அருகாமல் இருக்கிறீர் அதற்காக இஷ்டர் ஆண்டவரே எங்களுடைய உலான இருதயத்தின் தேவைகள் ஒவ்வொன்றும் நீர் அறிந்து தாண்டுகிறேன் உம்முடைய வசனத்தின் உறுதியில் ஆண்டு நாங்கள் எங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் கடவுளால் கூடாதது ஒன்றுமில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் விசுவாசிக்கின்றோம் இருப்பினும் இந்த தொடர் நிகழ்வுகள் அநேக சமயங்களில் எங்களுடைய உலான இருதயத்தை நொறுக்கக்கூடியதாக இருக்கிறது இந்திய தேசம் அது மிகப்பிரதான ஒரு இடர்பாட்டில் இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பிலே அது கடந்து வந்திருக்கிறது இருப்பினும் ஆங்காங்கு இருக்கக்கூடிய மக்கள் ஆண்டு அவர்கள் தங்களுடைய விலான உணர்விலே தொடப்பட்டவர்களாக கடவுளுடைய தெய்வீக நடத்தலுக்கு உட்பட்டவர்களாக அரசின் அனைத்து உத்தரவுகளையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படியாக தங்களை அர்ப்பணித்து ஆண்டு இந்த காரியங்களை வகுத்து கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் இருப்பினும் கடினப்பாடுகள் உண்டு பொருளாதார சீர்குலைவுகள் உண்டு பொருளாதாரத்தில் இன்னுமாய் நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று வெளியே கூட வர முடியாத மக்கள் உண்டு ஆனவரை இந்த ஏற்ற தாழ்வுகள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே கடுமையான ஆனது பொருளாதாரத்தின் தேவைகளில் சிக்கி தவிக்கிற மக்கள் ஏராளம் ஆண்டவரே கத்தர் நீர் அவர்களை நீர் ஆறுதல் படுத்தும் நீர் அவர்களுக்கு உதவி செய்யும் வெகு விரைவில் இவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை நீ ஏற்படுத்தி தருவீர் என்று நாங்கள் விஸ்வாசிக்கிறோம் யோபுவின் புஸ்தத்திலே வாசிக்கின்றவனம் தேவரீர் இ சகலத்தையும் செய்யள்ளவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்ற அறிக்கை அது நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டுகிறேன் அன்றுவரை நீர் செய்வது அனைத்துமே நன்மையானது ஆண்டுவுறேன் நன்மையான எந்த ஈவம் ஜோதிகளும் பிதாவிடுத்தது மாத்திரமே கடந்து வருகிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிற வண்ணம் கத்தர் நீர் நன்மையை தவறு ஆண்டு எங்களுடைய வாழ்க்கையில் எதையும் நீர் அனுமதிக்க விட்டீர் அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே இந்த உலகத்தின் ரட்சணியத்திற்காக ஆங்காங்கு ஆண்டு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் ஏராள ஆண்டு ஒரு சில மாநிலங்களிலே ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய வெயிலையும் கடுமையான சியோஷனைகளையும் வண்ணம் தெருக்களிலும் ஆண்டவரே மற்ற சிறு சிறு வீதிகளிலும் அவர்கள் குழுமே நின்று ஜெபிப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டு வரேன் ஆண்டு இந்த ஜபங்கள் நிச்சயமாய் அது கேட்கப்படுகிறது என்பதை நாங்கள் நம்புகிற ஆண்டு வெகு விரைவில் ஆண்டு வரேன் இந்திய தேசம் எங்கும் ஒரு தெய்வீக கடாட்சம் இலட்சணியம் டைய விடுதலை சந்தோஷம் சமாதானம் அது கடந்து வரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டுகிறேன் எங்களுடைய ஜபங்கள் இதுவரை அது கேட்கப்படாமதபடி இருந்ததே இல்லை எங்களுடைய ஜபங்களை கேட்கிற கத்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வார் என்று விசுவாசிக்கிறாண்டுகிறேன் விரைவில் ஆண்டு வரை இந்த சீர்குழுவிலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் எல்லாரும் ஆண்டுகிறேன் அவர்களுடைய வாழ்க்கையின் தரங்கள் அது மேலோங்கி செல்லுவதற்கு நீ உதவி செய்யும் அரசு எடுக்கக்கூடிய ஆண்டு அவர்கள் தீர்மானங்கள் மக்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும் இன்னும் ஆண்டு வரை எல்லாம் ஆண்டு வரை திறக்கப்படுகின்ற நிலையிலே அது மீண்டுமாக பாதிப்புகள் எந்த விதத்திலும் மக்களை வண்ணம் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்துடைய நாமம் பலத்த துருகம் நீதிமன் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று மீதும் சொல்கிறவண்ணம் கத்தர் நீர் எங்கள் உலான இருதயங்களை அறிந்திருக்கிறவர் நீ சுகத்தை ஆண்டு எங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கின்றவர் கிருபையாய் இந்த ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் இந்திய தேசம் எங்கும் ஆண்டு அனைத்து மாநிலங்களும் ஆண்டவர் ஒரு சுபட்சத்தை ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சமாதானத்தை பெறட்டும் அங்கங்கு இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்தினுடைய பொறுப்பாளர்களும் இன்னும் ஆண்டு முதலமைச்சர்களும் இந்திய தேசத்தினுடைய பிரதமரும் ஜனாதிபதியும் இன்னும் ஆண்டு மந்திரிமார்களும் அவருக்கு எடுக்கக்கூடிய நல்ல முடிவுகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அனைத்தும் மக்களை சென்று சேரணும் ஆண்டு எந்த விதத்திலும் அதற்கு குறைவுகள் நேரிடாதவண்ணம் வழி நடத்தும் இப்பொழுதும் ஆண்டு நடந்தே நாங்கள் எங்களுடைய ஊர்களுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறோம் என்று எத்தனையோ மக்கள் ஆண்டவரே அவர்கள் தண்டவாளத்திலும் இன்னும் ஆண்டு வரை அவர்கள் சாலைகளிலும் அவர்கள் நடந்து சென்று கொண்டிருப்பதை நாங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்து நாங்கள் வேதனையோடு அவர்களுக்காக நாங்கள் ஜெயித்து கொண்டிருக்கிறோங்க தாவே இது போன்ற அவல நிலைகளெல்லாம் மாறணும் ஆண்டு வரேன் இவர்கள் எங்கு செல்லுவார்கள் ஆனால் எப்படியாக கொண்டு தங்களுடைய குழந்தைகளை ஆடு தன்னுடைய தன் உடன் பிறப்புகளை அழைத்து கொண்டு எவ்வளவு தூரம் அவர்கள் நடந்து செல்லுவார்கள் ஆண்டு வரு நீர் இந்த கடுமையான சூழ்நிலைகளை மாற்றி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் உலகம் எங்கும் ஆண்டவரே தவிப்புகள் உண்டு தடுமாற்றங்கள் உண்டு வல்லரசுகளும் ஆண்டவரே இந்த காலகட்டங்களிலே அவர்கள் நாங்கள் என்ன செய்வோம் என்ற கேள்வியோடு கூட ஆண்டு அநேக விதத்திலே சுவாமி யோசனைகளை மேற்கொள்கின்ற சூழ்நிலைகளிலே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இருப்பினும் ஆண்டு இந்த உலகம் ஆண்டவரே அது உண்மை தேடி நிற்கக்கூடிய ஒரு மிகப்பிரதான ஒரு நிலையிலே அது இருக்கிறது ஆண்டவரே ஜபம் இல்லாத இல்லம் இல்லை ஆண்டவரேன் ஜபம் இல்லாத ஊர்கள் இல்லை ஆண்டவர் ஜபம் இல்லாத மாநிலங்கள் இல்லை ஆண்டவரேன் ஆண்டு ஜபம் இல்லாத தேசங்கள் இல்லை ஆண்டவரே எல்லாருடைய இடத்திலும் அந்த ஜபத்தை மையமாக கொண்டு எழுகின்ற அனைத்து நிகழ்வுகளும் கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டுகிறேன் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை அது வீண் போகாது என்று சொல்லப்பட்ட வண்ணம் கத்த நீர் எங்களை நம்முடைய தெய்வீக கடாட்சியத்தில் லட்சினியத்திலே தொடர்ந்து வழிநடத்தி ஆண்டவரே இந்த சமூகம் என்றாலும் மாநிலம் என்றாலும் உலகம் என்றாலும் அனைத்திலும் ஆண்டவர் இந்த சீர்கேடான நிலைகளெல்லாம் மறைந்து கத்தருக்குள்ளாக நிறைவும் பரிபூர்ணம் கிருபையும் சமாதானம் உண்டான காலங்களை நாங்கள் கண்டு உண்மை ஸ்தோத்திரைக்கு ஆராதிக்கக்கூடிய தருணங்களை நீர் எங்களுக்கு தார் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கலும் பிதாவே ஆமேன் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபதிரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபதிரவம் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே இந்த உபதிரவம் நீங்கிசான அன்பான சகோதர சகோதரிய திருச்சபை ஆகிய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை அதனுடைய ஒவ்வொரு குருசேகரங்கள் அதனுடைய சபை மக்கள் இவர்களுக்காக விசேஷித்த ஜபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும் இந்த சூழ்நிலையிலே அநேக கிராம சபை மக்கள் பலவிதமான கஷ்டத்துக்குள்ளாக நெருக்கத்திற்குள்ளாக இருப்பதை நாம் அறிவோம் ஆகவே அவர்களுக்காக விசேஷித்த ஜபத்தை நாம் ஏறெடுக்கப் போகின்றோம் நம்முடைய பேராயிரவர்கள் ஆலோசனை சங்கத்தார் ஒவ்வொரு வாரியங்கள் குருசேகரங்கள் ஆயர்கள் நிறுவனங்கள் குருசேகர மக்கள் அவர்களுடைய தேவையிலெல்லாம் சந்திக்கப்படும்படியாக ரவன் கிறிஸ்டின் சாம்ராஜய் அவர்கள் ஜெபிப்பார்கள் என்றுமே மாறாத எங்கள் அன்பு எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி மெதுக்கிறோம் ஆண்டவரே மெஸ் தொத்திருக்கின்றோம் இந்த தர்மையான வேலையிலேயே கத்தரவை உங்களுடைய ஊற்ற வேண்டுமா நாங்கள் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை நீர் கேட்க வேண்டுமா நாங்கள் எஞ்சி கேட்கிறோம் சுவாமி அன்றுவரே எங்களுடைய தமிழ் சிவசேஷன் உத்தரன் திருச்சபைக்காக ஜபிக்கிறோம் அன்றுவரே எங்களுடைய பேராயருக்காக ஆலோசனை சங்கத்துக்காக செயலருக்காக அன்றரை ஒவ்வொரு போதர்களுக்காக அன்றுவரே சுவாமி ஒவ்வொரு குரு சேகரத்துக்காக ஜபிக்கிறோம் சுவாமி அன்றவரே கிராம சபைகளுக்காக ஜபிக்கிறோம் கத்தர் இம்மட்டுமாக காப்பாற்றி கொண்டு வருவதற்காக துதிக்கிறோம் சுவாமி அன்றுவரே இந்த கொரோனா வைரஸ் இந்த காலங்களிலே கூட சுவாமி எங்களுடைய குருசேகர்கள் ஒவ்வொன்றையும் நீர் காப்பாற்றி பயன்படுத்தி கொண்டு வந்தீர் அதுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் தொடர்ந்து பயன்படுத்த வேண்டுமா ஜபிக்கிறோம் சிறப்பாக கிராம சபையில் உள்ள அன்றுவரே எங்களுடைய ஏழை மக்களுக்காக ஜபிக்கிறோம் கத்தர் அவர்களுக்கு வேண்டிய எல்லா இறக்கங்களையும் கிருபைகளையும் ஆண்டு அவருடைய தேவைகளை நீர் சந்திக்க வேண்டுமா நாங்கள் ஜபிக்கிறோம் சுவாமி அதுக்காக எடுக்கின்ற சபையாக நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகளை கத்திர ஆசிர்வதியும் அன்றுவரையும் எங்களை திருச்சபையாக நாங்கள் செய்து கொண்டு வருகின்ற இந்த நிவாரண உதவிகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜபிக்கிறோம் மட்டுமாக பல இடங்களிலே ஆண்டவரே ஆண்டவரே பல குருசேகர்களை கத்தாவை இதை செய்வதற்கு கத்த கிருபை செய்தி அதுக்காக ஸ்தோத்திரம் இதுக்காக உழைத்த கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கத்துற ஆசீர்வதியும் ஆண்டவரே ஆண்டவரே இன்னுமாக சுவாமி எங்களுடைய மிஷன் பார்ட்னர்ஸ்காக ஜபிக்கிறோம் அவர்களுடைய ஆண்டவரே இந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் சுவாமி அவர்களை அன்றுவரே எங்களை நினைத்து எங்களுக்காக செய்து வருகின்ற உதவிகளுக்காக ஜபங்களுக்காக ஸ்தோத்திரம் கத்திர அவர்களையும் ஆசிர்வதியும் ஒரே கத்தாவே அந்த நாட்டிலேயும் உடைய சேமத்தை கத்திர கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஜபிக்கிறோம் மீண்டுமாக கத்தாவே எங்களுடைய குருசேகர்கள் ஒவ்வொன்றையும் கத்தை பொறுப்பேற்றுக்கொள்ளும் ஒரு எங்களுடைய நிறுவனங்களை ஆசீர்வதியும் எங்களுடைய ஸ்கூல்ஸுக்காக ஹாஸ்பிட்டல்ஸுக்காக ஜபிக்கிறோம் அன்றுவரை காத்துக்கொள்ளும் கொள்ளும் சுவாமி மீண்டும் ஆண்டவரே நாங்கள் இதை துவங்கி சுவாமி ஒரு புதிய ஒரு ஆசீர்வாதத்தோடு உம்முடைய தொடுதலோடு கூட எங்களுடைய நிறுவனங்களை நாங்கள் அன்றரை தொடர்ந்து நடத்த சீரும் சிறப்புமாக நடத்த அநேகருக்கு அன்றுவரே அன்றுவரே நாங்கள் உதவிகளை செய்ய கத்த கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜபிக்கிறோம் பலப்படுத்தும் ஆண்டவரை காத்துக்கொள்ளும் சுவாமி அன்றுவரே எங்களுடைய அன்றுவரே முந்நூறு ஆண்டுகள் அன்று ஒரு பாரம்பரியமான இந்த சபையை கற்று ஆசீர் ஆண்டவரே இன்னும் நாங்கள் பலருக்கு கத்தாவே வருண்ட நாட்களிலே ஆண்டவரே இந்த சிறப்பாக எங்களுடைய நாட்டு மக்களுக்கு ஆசீர்வமாக விளங்க கத்த கிருப செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம் எல்லாவற்றையும் என்றும் மாறாத ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனில் பிதாவே ஆமீன் ஆமீன் அன்பானவர்களே இப்படிப்பட்ட பாடுகளின் காலங்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இவற்றிலிருந்து ஆண்டவராகிய தேவன் நம்மையும் நம்முடைய தேசத்தையும் நம்முடைய திருச்சபையும் ஆண்டவர் பாதுகாத்து வந்திருக்கிறார் ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நபக்கோ அவருடைய செட்டையின் மறைவுக்குள்ளாக பாதுகாப்பு இருக்கிறது ஆகவே கலங்காதே திகையாதே நான் உன் தேவன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை தூக்கி சுமக்கின்றார் நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கிறார் நம்முடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல் எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் செவிசாய்த்து நல்ல கிருபியின் வரங்களை ஆண் ஆண்டவர் கூட்டி கொடுக்கின்றார் இப்படிப்பட்ட உலகத்திலே பார்க்கின்ற இந்த சம்பவங்களின் மூலமாக பல பாடங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார் அதில் இந்த பாடங்களெல்லாம் நாம் என்ன என்று நாம் யோசித்து பார்க்கும்போது ஆண்டுடைய வருகை மிகவும் சமீபம் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கின்றது நியாயத்தீர்ப்புக்கு நாம் நெருங்கி வந்துவிட்டோம் என்பதுதான் அது நமக்கு கூறக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது உலகம் அழியக்கூடிய ஆண்டுடைய வருகைக்கான அந்த அடையாளங்கள் எல்லாம் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருந்தது அனைத்து அடையாளங்களும் நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் அறிந்து கொள்ளும்போது நாட்கள் மிக சமீபம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ளப்படுகின்றது ஆகவே திருச்சபையின் மக்களே நாம் நம்மை ஆண்டு சந்திக்க எந்த சூழ்நிலும் ஆயத்தமாக்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய திருச்சபையின் மக்களை ஆயத்தமாக்கிக் கொள்ள வேண்டும் மற்றவர்களையும் ஆண்டவர்களுக்குள்ளாக வழிநிறுத்தி செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இன்றைக்கு உலகமே பயங்கை பயந்து நடுங்கி கொண்டிருந்தாலும் ஆண்டோடைய பிள்ளைகளாகி நமக்கோ ஒரு மிகப்பெரிய தைரியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்கின்ற வண்ணமாக நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும் என்ற வார்த்தையின் அடிப்படையில் நாம் திடப்படுத்தி கொண்டு உலகத்தை ஆயத்தப்படுத்த நம்மையும் ஆண்டவருக்குள்ளாக ஆயத்தப்படுத்தி கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வாராக ஆமீன் ஜபம் செய்வோம் மகா பருசுத்தம்ல நல்லாண்டவரே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளில் ஆண்டவரே கோவை குருசேகரத்தினுடைய ஆண்டவரே சபை மக்கள் ஆகிய நாங்கள் இணைந்து ஆண்டவரே இந்த நாளிலே லுத்ரன் ஜெப வேலையை எங்களுக்கு ஆயத்தம் செய்து கொடுத்தீர் அதை உடைய நாமும் மைமிக்காக செய்யும்படியாக கருத்து உதவி செய்தீர் நிச்சயமாகவே இதன் மூலமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய திருச்சபையின் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே நாங்களும் மெய் மனஸ்தாபத்தோடு ஒவ்வொரு நாளும் உண்மை நோக்கி பார்க்கவும் உம்முடைய கண்களிலிருந்து கிடைக்கக்கூடிய கிருபையை நாங்கள் சுதந்திரத்து கொள்ளவும் பலனை தாரும் அதே நேரத்தில் ஆண்டவரே இந்த உலகத்தை நாங்கள் ஆண்டவரே ஜெயித்து ஆண்டவர் பிசாசை ஜெயித்து உங்களுடைய நாம மைமைக்காக எழுந்து பிரகாசித்து ஜெய வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் எங்களுடைய சபை மக்கள் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நிதாமை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிக்கும்படியாக செபிக்கின்றோம் ஆண்டவர் யாரும் கைவிடப்படக்கூடக்கூடாது ஆண்டவரே பொருளாதார தேவைகள் மற்ற தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பீராக ஒரு தெய்வீக பாதுகாப்பு எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பர்சுத்தாவினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் இருப்பதாக ஆமீன் அன்பாந்தவர்களே இந்த அருமையான நாளிலே காணொளி மூலமாக ஆண்டவரை துதித்தும் ஆண்டோடைய சத்தியத்தை கேட்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவரானவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார் முதலாவதாக தேவனுக்கு நாம் நன்றியை நாம் செலுத்துவோமாக விசேஷமாக நாம் சொல்லப்பட வேண்டும் என்றால் நம்முடைய தரங்கை அத்தியச்சர் மூலமாக இந்த லுத்ரன் பிரேயர் நேரத்தை உருவாக்கி அதில் நாம் அனைவரும் ஒன்றாக கூடி ஜெபிக்கும்படியாகவும் நம்முடைய தேசத்தில் நல்லது ஒரு சேமத்தை கொடுக்கும்படியாகவும் அருமையான வாய்ப்பை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார் ஐயா அவர்களுக்கும் மிகுந்த நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவிப்போமாக அது மட்டும் இல்லாமல் ஆலோசக சங்க செயலாளர் உறுப்பினர்களுக்கும் நம்முடைய நம் நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவிப்போமாக இந்த அருமையான நாளில் கூட கோவை திருச்சபையிலே அமர்ந்திருந்து இப்படியான ஒரு காரியத்தை செய்யும்படியாக ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக கடவுளுக்கு நன்றியை செலுத்துவோம் விசேஷமாக நம் மத்தியிலே நம்முடைய ஏரியாவை சேர்ந்திருக்க ஆலோசனை சங்க உறுப்பினரும் கலந்திருக்கிறார் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை நாம் தெரிவிப்போமாக அதே அருமையான கொயர் டெக்னீஷியன் இவர்களுக்கு நம்முடைய நன்றியை நாம் தெரிவிப்போமாக விசேஷமாக சொல்லப்பட வேண்டும் என்றால் இதில் இருக்கின்ற ஸ்தல ஆயர் ஆகிருக்கின்ற ரவர் நெல்சன் ஜார்ஜ் ஐயர் ஐயர் அவர்கள் அனைத்து ஏற்பாடுகள் செய்திருக்கிறார் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகள் நாம் தெரிவிப்போமாக அருமையான இறை செய்தியை கொடுத்த அருமையான ஆயர் ரெவரன் டாக்டர் கிறிஸ்டியன் சாம்ராஜ் அவர்களுக்கும் நாம் நன்றியை தெரிவிப்போமாக இதை முன்னின்று நமக்கு எம்சி வடிவிலை வழிநடத்தி கொடுத்த ரெவரன் கிறிஸ்டோபர் மனுவல் செல்லப்பா ஐயர் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவிப்போமாக மறுபடியும் உங்களை நாங்கள் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் மறுபடியும் மறுபடியும் ஒவ்வொரு நாட்களிலும் இந்த காணொளி மூலமாக கொடுக்கப்படுகின்ற தேவ செய்தியை கேட்டு நீங்கள் மனமகிழ்ச்சி அடைவது மட்டுமில்லாமல் நம்ம தேசத்திற்காக நமக்காக செவிக்கும்படியாக முடியாத ஆண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசுவத்தை வலியுறுத்துவாராக ஆமேன்